குருப்பன் பதவி இந்த உயர்ந்த பதவிகள் முக்கியமான பதவிகளில் 10.5க்கு மேலே வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த ஜிகே மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன், நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதே அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலைன்னு சொன்னால் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வார்களா, பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா, விலக வேண்டும். இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான், பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணை அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக? 3 வருஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம், பேசிட்டு இப்போ கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும், நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துகிட்டு கூட கொடுக்கலாம், ஏன் 3 வருஷமாக எழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சமூக நீதியில் ஆர்வம் உள்ளவர்களாக இதை பெரிய கொந்தளிப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்றை கேட்டுக்கொள்கிறேன், இப்படி ராஜினாமா பண்ணுறது ஒரு பக்கம், நான் தமிழக அரசையும் அமைச்சர் சிவசங்கரன் அவர்களையும் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு புள்ளிவரத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். நாட்டு மக்களுக்கு தெரியும் வன்னியர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு கிடைச்சிருக்குது, குரூப் 1, குரூப் 2 இப்படி உயர்ந்த பதவிகள் எல்லா பதவிகளையும் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்புறம் சமூக நீதிக்கு வித்திட்ட மாநிலம், அடித்தள மாநிலம் அரசுன்னு இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இன்றைக்கி பிற்படுத்தப்பட்டவர்களில் நாயுடு, நாடார், செட்டியார், முத்தரையர், முக்குளத்தோர், குங்குவேலாளர் கவுண்டர், வேட்டூர் கவுண்டர், எல்லா 104 சாதிகளுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்போ அந்த சாதிகளுக்கு அநீதி இருக்கிறது பிசி இடஒதுக்கீட்டில். இதை நான் சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன், பிசி இடஒதுக்கீட்டை பல தொகுப்புகளாக பிரித்து கொடுங்கள், கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுங்கன்னு சொன்னோம். சட்டமன்றத்தில் பேசிட்டு தான், வன்னியர்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்குறோம். இப்போ கேட்குறேன், இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு 30 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 மீது 26 இருக்குதுல்ல, அதில் எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குது வெள்ளை அறிக்கையாக வெளியிடுங்க. வெள்ளை அறிக்கை வேணும், சமூக நீதி காக்கிற அரசு, சமூக நீதியை முக்கியத்துவம் கொடுக்குற அரசுன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எல்லா ஜாதிக்கும் சமூக நீதி, சமநீதி கிடைக்கணும் இல்லை? அப்போ ஒட்டுமொத்தமாக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் சரியான இடஒதுக்கீடு கிடைக்கிறதா என்பதற்கு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வேண்டும், வெளியிட வேண்டும். அதே மாதிரி எஸ்சிக்கு 18 விழுக்காடு இருக்குது, அந்த இடஒதுக்கீட்டில் எவ்வளோ கிடைக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். இப்போ இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் சமூக நீதி, இடஒதுக்கீடு சரியாக பின்பற்றப்படுகிறது என்பது பொருளாகும். ஆகவே தமிழக அரசை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை எம்பிசியில், எம்பிசி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு முக்கிய பதவிகள் குரூப் 1 குரூப் 2 எவ்வளோ கிடைச்சிருக்குது, இது ஒரு வெள்ளை அறிக்கை. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல், பிசியில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் எந்தெந்த அளவுக்கு கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. எஸ்சி மக்கள் மத்தியில் இருக்கிற 18 விழுக்காட்டில் எவ்வளோ கிடைச்சிருக்குதுன்னு ஒரு வெள்ளை அறிக்கை. ஆக சமூக நீதி குறித்த வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் என்று இன்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதையெல்லாம் கண்டித்து தான் வெளிநடப்பணம் பேசணும், இது பேசுகிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டார். நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம், நான் சொல்லியிருக்கிறேன், வேண்டும் வேண்டும், வெள்ளை அறிக்கை வேண்டும், மிக பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலுக்கான இடஒதுக்கீட்டுக்கு வெள்ளை அறிக்கை வேண்டும், பிசி பட்டியலில் இடம்பெற்று எல்லா சாதிகளுக்கும் எவ்வளோ கிடைக்குது, பிசிக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும், எஸ்சி பட்டியலுக்கான வெள்ளை அறிக்கை வேண்டும், சமூக நீதிக்கு ஒட்டுமொத்தமாக வெள்ளை அறிக்கை வேண்டும். இதே மாதிரி தான் இதே சட்டமன்றத்தில் நான் பேசி கலைஞர் அன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுத்தார். சட்டமன்றத்தை தனியாக கூட்டிய வரலாறு தமிழக சட்டமன்றத்திற்கு ஜிகே மணி தான் பேசினேன். இடஒதுக்கீட்டில் தமிழ்நாடு தான் வழிகாட்டுறதுன்னு சொல்கிறோம், ஆனால் மிகப்பெரிய குளறுபடியும் கோளாறும் மோசடியும் நிறைந்த தமிழ்நாடு நான் பேசினேன். கலைஞர் கோபப்பட்டார், ஏற்றுக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணுன்னார், இடஒதுக்கீடு பற்றி சமூக நீதி பற்றி விவாதிப்பிறகு தனியாக சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொன்னோம், நான் தான் சொன்னேன். அன்றைக்கி கலைஞர் தனியாக சட்டமன்றத்தை கூட்டினார், பெரிய விவாதம் நடந்தது. இப்போ வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை அறிக்கை கொடுத்தார், அதில் மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில்
55,000 பேருக்கு கிடைக்கல. அது பேக்லாக் வேக்கன்சி, பின்னடைவு, காலி பணி நிரப்புங்கன்னு சொன்னோம். அதுமாதிரி எஸ்சி மக்களுக்கும் நிறைய கிடைக்கலங்கிறது அன்றைக்கி பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்புணுன்னு சொல்லிக்கிட்டு வெள்ளையரிக்கை முதலமைச்சர் கலைஞர் கொடுத்தார் அன்றைக்கி. அப்போ வெள்ளையரிக்கையை கொடுங்க, அதை தான் இப்போ கேட்குறோம். இன்றைக்கி தனியாக சட்டமன்றத்தை கூட்டி விவாதித்தோம், நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க மாட்டீங்க, ஆனால் வெள்ளையரிக்கையை கொடுங்க. எம்பிசிக்கான வெள்ளையறிக்கை, பிசிக்கான வெள்ளையறிக்கை, எஸ்சிக்கான வெள்ளையறி, எஸ்சிக்கான வெள்ளையறிக்கை, இடஒதுக்கீடு எவ்வளோ கிடைச்சுன்னு கொடுக்கணும். இதை தான் பேசணும். அனுமதி எல்லாம் மறுத்துட்டாங்க, வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த சமூக நிதி இங்கே இல்லை, அநீதி தான். சமூக அநீதியை போக்குவதற்காக தான் இந்த வெள்ளையறிக்கையை கேட்குறோம். சார், நீங்கள் கேட்குற எல்லா சாதிகளுக்குமாக அதை கேட்குறோம். எந்த காலகட்டத்துக்கு கேட்குறீங்க? உடனே கொடுக்கணும். எந்த காலகட்டத்துக்கு? அதாவது நீங்கள் ஒரு பத்தாண்டுகள் எடுத்துக்காங்க போதுமானது. இந்த 10 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும், இப்போ பிசின்னா பிசியில் நாடார் இருக்கிறாங்க, நாயுடு இருக்கிறாங்க, முதலியார் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, தேவர் இருக்கிறாங்க, முத்தரையர் இருக்கிறாங்க, இப்படி நிறைய சாதிகள் இருக்குது பிசியில். அப்போ எல்லா ஜாதிக்கும் போய் சேரணும் இல்லை? எவ்வளோ சேர்ந்துருக்குது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியறதில்ல. கண்மூடித்தனமாக இருக்கிறான், எல்லாருக்கும் போய் சேரணுமே. எம்பிசியில் இன்றைக்கி 107, 108 ஜாதி, 115 ஜாதி, எவ்வளோக்கு யார் யாருக்கு கிடச்சிருக்குது தெரியட்டு வெளியில். அதுதானே சமூக நீதி, எல்லாருக்கும் தெரியணானே. எஸ்சி பட்டியல் அதே மாதிரி, எஸ்சி பட்டியல் எடுங்க, யாருக்கு கிடச்சிருக்குது கிடைக்கலன்னு உண்மை தெரியும். அமைச்சர் சிவசங்கரனுடைய பேச்சின் மூலமாக அரசு வெள்ளையறிக்கை வெளியில வேண்டும். அப்படி 10.5 விழுக்காட்டுக்கு மேலே வன்னியர்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொன்னால், முக்கிய பதவிகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்கிறேன், அரசியலிருந்து ஒதுங்குகிறேன், அமைச்சர் சிவசங்கரன் ஒதுங்குவாரா? ஒதுங்க வேண்டும், நிரூபிக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.